இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்ட போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து மூணு கிளாஸ் இருக்குது. இந்த சென்டரில் இருக்க கிளாஸில் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ நான் இதை வந்து ஷஃபல் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் தண்ணி இருக்கிற கிளாஸை கரெக்டாக கண்டுபிடிங்க. ஓகே, பண்ணியாச்சு. இதில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தப்பு, இதில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுவும் தப்பு, இதில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறவங்க தான் அவங்களும் தப்பாக தான் சொல்லியிருக்காங்க. தண்ணி எதுலேயுமே இல்லை. வாட்ஸ் அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரோக்ராஸ்டினேட். எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஆரம்பிக்கலாம். இன்றைக்கான மூவி சஜஷன் வந்து பிகே. பிகே வந்து ஒரு ஹிந்தி படம். ஆக்சுவலாக ரொம்பவே ஃபேமஸான படம் தான், நிறைய பேர் பார்த்துருக்கோம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இருக்குது. படத்தோட பேர் வந்து பிகே, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. சம மாசான படம், வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர் அப்படின்னா, ஒரு பாலிமரால் ஒரு லிக்விடை வேறு லெவலில் அப்சார்வ் பண்ணி அதை தக்க வச்சுக்க முடிஞ்சுன்னா அதை தான் நம்ம வந்து சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் அப்சார்பன் பாலிமர் தேவை. நம்ம வந்து சோடியம் பாலியாக்ரிலேட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். சோடியம் பாலியாக்ரிலேட் வந்து ஒரு சூப்பர் அப்சார்பன் பாலிமர். ஸோ இதுதான் சோடியம் பாலியாக்ரிலேட். நீங்களே இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்க முடியும். இது வந்து கிட்டத்தட்ட உப்பு மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இதுலேயே இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு பாருங்க. நான் வாங்கியிருக்கிற இந்த பர்டிகுலர் பேக்கெட்டை வந்து கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக செல் பண்ணுறாங்க. இதிலே போட்டிருக்கு, நீங்களே பார்க்க முடியும். இப்போ என்னோட கையில் கொஞ்சோண்டு சோடியம் பாலியாக்ரிலேட் இருக்குது. இதை இந்த இடத்துல போட்டுக்கலாம். நீங்களே பார்க்க முடியும், ரொம்ப கம்மியாக தான் இதில் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு சொட்டு தண்ணி போட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, தண்ணியை வந்து இது அப்சார்ப் பண்ணுது. திரும்பவும் பாருங்கள், இது தண்ணி அப்சார்ப் பண்ணும்போது இதோட சைஸும் பெருசாகுது. அதை நீங்களே நல்லா தெளிவாக பார்க்க முடியும். இது இன்னும் எவ்வளோ தண்ணி அப்சார்ப் பண்ணுதுன்றதை பார்ப்போம். பா, கெத்து காட்டின்னு இருக்குது. இது வாட்டுக்கு தண்ணி அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே இது தண்ணி அப்சார்வ் பண்ண மாட்டேங்குது. நீங்களே இங்கே பார்க்க முடியும், தண்ணி கொஞ்சம் சைடில் வந்திருக்கு. ஆனால் சம தமா தூண்டு இருந்தது இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சு. இப்போ இந்த டேபிளில் ஒரே ஒரு சொட்டு தண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்னோடய விரலில் கொஞ்சோண்டு சோடியம் பாலியாக்ரிலேட்டை தொட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு இந்த தண்ணியை டச் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பா, சறுக்குன்னு கட்டியாயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, இது தண்ணி அப்சார்வ் பண்ணிடுச்சு. வேற லெவல் பண்ணுற தலைனி சாம. அப்புறம் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நானும் ஒரு சூப்பர் அப்சார்பன் பாலிமர், என்னாலையும் தண்ணி அப்சார்ப் பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்கள், தண்ணி குடிச்சிக்கிறேன். சாம. சோடியம் பாலியாக்ரிலேட் இந்த எஸ்ஏபியால், அதாவது சூப்பர் அப்சார்பன் பாலிமரால், அதோட மாசை கம்பேர் பண்ணல 100-1000 மடங்கு வரைக்கும் தண்ணி அப்சார்ப் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே காய்ஸ், இப்போ இந்த கண்ணாடி பிக்கரில் நம்ம வந்து 2 ஸ்பூன் சோடியம் பாலியாக்ரிலேட் போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இது வந்து 250 ml கிளாஸ் பீக்கர். இப்போ இந்த 2 ஸ்பூன் சோடியம் பாலியாக்ரிலேட் வந்து இந்த கண்ணாடி பீக்கரில் இருக்கிற 250 ml தண்ணியை எவ்வளோ நேரத்தில் அப்சார்ப் பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஓகே, தண்ணி ஒரு மாதிரி ரெண்டும் கலந்துக்கிட்டு இருக்குது. கீழே எல்லாம் செட்டில் ஆன மாதிரி தெரியுது. இல்லை இல்லை, அப்படியே பொறுமையாக லெவல் ஏறுது பாருங்கள். வேறு லெவல் பண்ணிக்கிட்டே இருக்கே, வேறு லெவல் செம. அதுக்குள்ளே அப்சார்வ் பண்ணிடுச்சு. நம்ம இதில் போட்ட சோடியம் பாலியாக்ரிலேட் வந்து இதுலேருந்து தண்ணியை 17 seconds அப்சார்வ் பண்ணிடுச்சு. செம மாசு. இப்போ கிளாஸ் எடுத்து நம்ம அப்படியே தலையில் கவுத்துனாலும் இது வந்து கீழே கொட்டாது. ஸோ இது வந்து ஃபுல்லாக தண்ணி அப்சார்வ் பண்ணி இந்த மாதிரி ஜெல்லாக இருக்குது. இருங்க, இது எப்படி இருக்குன்றதை உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ நீங்களே பார்க்க முடியும், இது வந்து ஃபுல்லாக ஜெல்லாகிடுச்சு. நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குது. இதுதான் நம்மளோட சோடியம் பாலியாக்ரிலேட்டோட மகிமை. வேறு லெவலில் தண்ணி அப்சார்வ் பண்ணோம். அப்சார்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஜெல்லாயிரும். கையில் வேறு லைட்டாக ஒட்டிக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து கிளாஸை ஷஃபல் பண்ணி காமிச்சிட்ருக்கல சோடியம் பாலியாக்ரிலேட்டை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் பேசிக்காக தண்ணி ஊற்றின கிளாஸில் வந்து ஏற்கனவே சோடியம் பாலியாக்ரிலேட்டை போட்டு வச்சுருந்தேன். 2 கிளாஸ் வந்து எம்டியாக இருந்துச்சு. தண்ணியை ஊற்றின கிளாஸில் வந்து சோடியம் பாலியாக்ரிலேட்டை போட்டனால அதுவும் ஃபுல்லாக ஜெல்லாயிருச்சு. அதனால தான் கீழே தண்ணி கடைசியில் கொட்டவே இல்லை. இந்த சோடியம் பாலியாக்ரிலேட் வந்து தண்ணியை அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நம்ம வந்து தேவையான அளவுக்கு சோடியம் பாலியாக்ரிலேட்டை யூஸ் பண்ணலன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாது. இப்போ நான் வந்து வெறுமே 1/2 ஸ்பூன் தான் சோடியம் பாலியாக்ரிலேட்டை இந்த கிளாஸில் போட்டிருக்கேன். இப்போ இது போன வாட்டி மாதிரியே தண்ணியால் ஃபுல்லாக நிரப்பிட்டு இந்த வாட்டி இது ஃபுல்லாக தண்ணியை அப்சார்ப் பண்ணுதான்றதை பார்ப்போம்.
ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தது வந்து கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ்க்கான ஃபுட்டேஜ். அதை தான் நான் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருந்தேன். நீங்களே பார்க்க முடியும், இதால் ஒரு லெவலுக்கு மேலே இந்த தண்ணி அப்சார்ப் பண்ண முடியல. இதை நான் இப்படி மூவ் பண்ணும் போது இது உள்ள ஆடுறதை நம்மளால் பார்க்க முடியும். இதை நம்ம தலைகீழ கவுத்தணும்னா தண்ணிலாம் வெளியில் வந்துடும். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் பண்ணுறீங்கன்னா மொத்த தண்ணியும் அப்சார்ப் பண்ணுற அளவுக்கு தேவையான சோடியம் பாலியாக்கர்லேட்டை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அதை தலைகீழ கவுத்தும் போது அது வந்து கீழே விழுவாது, இல்லைன்னா எல்லாமே இந்த மாதிரி கீழே கொட்டிடும். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்மளால் தண்ணியில் கலரை மிக்ஸ் பண்ணி கூட பண்ண முடியும். நீங்களே பார்க்க முடியும், இதில் வந்து நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக ஜெல் ஆயிடுச்சு. இதை நான் வந்து சும்மா ஆரஞ்ச் கலரை யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்புறம் க்ரீன் கலரை யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களே இது எப்படி இருக்குன்றத பார்க்க முடியும். கிட்டத்தட்ட கலர் கலராக ஏதோ ஸ்வீட் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுவும் இந்த ஆரஞ்ச் கலர் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே கேசரி ஸ்வீட் மாதிரியே இருக்குது. இந்த சோடியம் பாலியாக்கர்லேட்டால் தண்ணி அப்சார்ப் பண்ணி தக்க வச்சுக்க முடியுன்றனால இதை வந்து சோப்பு, ஹேர் ஜெல், அப்புறம் குழந்தைங்களோட டைப்பர்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகே காய், இப்போ வந்து என்கிட்ட பேம்பர்ஸ் இருக்குது, இதிலே போட்டிருக்கு பாருங்கள், மேஜிக் ஜெல். பேசிக்காக சோடியம் பாலியாக்கர்லேட்டை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுலேருந்து டைப்பர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். வாழ்க்கையில் டைப்பரே பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க, இதுதான் டைப்பர். குழந்தைங்க இதை இப்படி தான் போடும் பச்சைக்கா. சரி ஓகே, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். சைடெல்லாம் இந்த மாதிரி பிரிச்சிடலாம். இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். பஞ்சு, துணி, பிளாஸ்டிக், பேப்பர், எல்லா விதமாகவும் என்னென்னமோ வச்சுருக்காங்க. இது ஓகே, நமக்கு வேண்டியது இங்கே இருக்குது. வாவ், இந்த எஸ்ஐபி எல்லாத்தையும் ரெண்டு துணிக்கு நடுவில் வச்சுருக்காங்க. இருங்க, இதை வெளியே எடுக்க முடியுதான்றதை பார்க்குறேன். நீங்களே பார்க்க முடியும், இங்கே நான் கொஞ்சம் கிழிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேலே தேய்ச்சோன்னா வெளியே வந்துடுது. இங்கே பாருங்கள், குட்டியோண்டு வருது. இங்கே பாருங்கள், தமா தூண்டு. இந்த துணிக்குள்ள உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு துணி அப்படியே செப்பரேட் பண்ணோன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக சோடியம் பாலியாக்கர்லேட் தான் இருக்குது. இருங்க, இதை கொஞ்சோண்டு வெளியே எடுத்து காட்டுறேன். ஓகே, இதில் தண்ணியை போட்டுட்டு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நீங்களே பார்க்க முடியும், இது வந்து தண்ணியை ரொம்பவே நல்லா அப்சார்ப் பண்ணுது. ஸோ இது வந்து சோடியம் பாலியாக்கர்லேட் தான். ஸோ இந்த ஒரு துணி ஃபுல்லாக சோடியம் பாலியாக்கர்லேட்டால் தான் நிரப்பி வச்சுருக்காங்க. இதில் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றுறேன், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஓகே, இது வந்து தண்ணி அப்சார்ப் பண்ணிடுச்சு. கொஞ்சம் வெளியே போன தண்ணியும் இதை வச்சு நான் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிட்டேன். நீங்களே பார்க்க முடியும், நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச இடத்துலேருந்து பவுடர் வந்து வெளியே கொட்டுது. இது தண்ணி அப்சார்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் குண்டாயிடுச்சு, நல்லா புழுக் புழுக்குன்னு இருக்குது. இது இந்த மாதிரி பிடிச்சி அமுக்கணும்னா எல்லாமே பிதுங்கின்னு வெளியில் வருது. இப்போ இதை வேறு க்ளீன் பண்ணணுமா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்ததுலாம் வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், இந்த சோடியம் பாலியாக்கர்லேட் வந்து தண்ணியை வேறு லெவலில் அப்சார்ப் பண்ணும். ஆனால் நம்ம அதில் உப்பை சேர்த்தோன்னா என்ன நடக்கும் நீங்களே பாருங்கள். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற சாதா உப்பை போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நல்லா ஃபுல்லாக பயங்கரமாக ஜெல் மாதிரி இருந்தது. இப்போ திரும்பவும் இந்த மாதிரி லிக்விட் ஆயிடுச்சு. உப்பை நம்ம இதில் சேர்க்கும் போது உப்பு வந்து சோடியம் பாலியாக்கர்லேட்லேருந்து தண்ணியை ஓரளவுக்கு லீக் பண்ணி விட்டுரும். இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு விட்டோன்னா இந்த மாதிரி கீழே வந்துருச்சு எல்லாமே. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, உப்பு வந்து சோடியம் பாலியாக்கர்லேட்டோட தண்ணியை அப்சார்ப் பண்ணுற கெப்பாசிட்டியை குறைச்சிரும். ஃபஸ்ட்டு இதில் தண்ணி ஊற்றிப்போம். இப்போ இதில் உப்பை போட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஸோ நம்மளோட உப்பு தண்ணி ரெடி. இப்போ இந்த உப்பு தண்ணியில் நம்ம சோடியம் பாலியாக்கர்லேட்டை போட்டோம்னா இது வந்து ஃபுல்லாக ஜெல் ஆகாது, இந்த மாதிரி ஓரளவுக்கு தான் ஜெல் ஆகும். நீங்களே பார்த்துருப்பீங்க, சோடியம் பாலியாக்கர்லேட் வந்து நல்ல தண்ணியை தான் வேறு லெவலில் அப்சார்ப் பண்ணும், உப்பு தண்ணி வந்து பெருசாக அப்சார்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உப்பு தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா வேலைக்காகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனில் இருக்கிற மெம்பர்ஷிப் ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.